தங்கம், தங்க நகைகள், தங்க ஆபரணங்கள் என்று சொன்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும். காரணம், நம்ம நாட்டில் தங்கத்துக்கான மதிப்பும் மரியாதையும் மகத்துவமும் ரொம்ப அதிகம். பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, தங்கத்தின் மீது ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் தங்கத்துக்கு சரியான விலை கொடுத்து தான் வாங்குகிறோமான்னு யாருமே சிந்தித்து பார்க்குறதில்ல, யோசித்து பார்க்குறதில்ல. ஏன்னா தங்கத்தின் பற்றின விழிப்புணர்வு பெரும்பாலும் நம்ம மக்கள்கிட்ட இல்லை. ஒரு பவுன் அல்லது ஒரு சவரன் தங்கம் என்றால் அதன் எடை 8 கிராம் இருக்க வேண்டும். தங்கத்தோட செம்பு கலந்தாதான் நகை செய்யவே முடியும். ஆக ஒரு பவுன் தங்க நகையில 8 கிராமும் தங்கமாகவே இருக்காது. 6.5 கிராம் தங்கமும் 1.5 கிராம் செம்பு, அதாவது காப்பர். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் நகை வாங்க போகும்போது இந்த முக்கியமான ஒரு பாயிண்ட்டை எல்லாமே மறந்துடுறோம். எல்லாமே அவங்க எப்படி பில்லு போடுறாங்களோ, அதாவது விற்கிறவங்க எப்படி பில்லு போடுறாங்களோ சந்தோஷமாக அது கேட்டு வாங்கிட்டு வந்துடுறோமே தவிர, இதுக்கு பின்னாடி அவங்க எவ்வளோ காசு சம்பாதிக்கிறாங்க, இதில் ஒரு பவுன் விற்றா அவங்களுக்கு எவ்வளோ லாபம் இருக்குது, இதெல்லாம் நாம் யோசித்து பார்க்குறதே இல்லை. காரணம் என்னென்ன, செய்கூலி சேதாரம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டையும் நம்ம பேர்லேயே பில்லு போட்டு நம்மகிட்டேருந்து காசு வாங்கிடுறாங்க. இப்போது ஒரு பவுன் தங்க நகை வாங்கினா எப்படி விலை கால்குலேட் ஆகுதுன்னு பாருங்கள். அதாவது தங்க விலை 1 கிராம் 5,048 ரூபாய் இன்றைக்கான விலை. ஓகே, அப்போது 8 கிராம் தங்கம் வந்து 40,384 ரூபாய். ஆனால் தங்க நகை நாங்கள் வாங்கும்போது அதில் 6.5 கிராம் தங்கம் மட்டும்தான் இருக்கும், இன்னும் 1.5 கிராம் வந்து காப்பர் இருக்கும். 6.5 கிராம் தங்கத்துக்கான விலை 32,812. ஆனால் காப்பர், 1.5 கிராம் காப்பர் இருக்கு இல்லையா, அதோட விலை மொத்தம் 7 ரூபாய். ஸோ இப்போ ஆக்சுவல் காஸ்ட் 1 பவுன் தங்க நகை வாங்கினா இந்த 32,812 இந்த 7 சேர்த்து 32,819 ரூபாய் மட்டுமே. இப்போது இதுலேயே நேரடியாக தங்கம் விற்கிறவருக்கு என்ன ப்ராஃபிட்னு சொல்லி பார்த்தா, இப்போ நம்ம கணக்கு படி 32,812 ரூபாய் ப்ளஸ் இந்த 7 ரூபாய் காப்பருக்கான விலை, இது சேர்த்து 32,819 ரூபாய் ஆயிடுச்சு. இதுலேயே டைரெக்டாக என்ன ப்ராஃபிட் அவங்க பார்க்குறாங்கன்னா 7,565 ரூபாய் பார்க்குறாங்க. அதாவது எப்படின்னு பார்த்தா 8 கிராமுக்கான விலை தான் நம்ம கொடுக்குறோம், இந்த விலை தான் நாம் இங்கே கொடுக்குறோம். அதில் மைனஸ் அதாவது அதில் அது கழிச்சா, எது இப்போ நாம் இந்த ஒர்க் அவுட் பண்ண இந்த அமௌண்ட் கழிச்சா 7,565 ரூபாய். இது டைரெக்டாகவே அவனுக்கு ப்ராஃபிட்னு சொல்லி போயிடுது. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, உதாரணத்துக்கு வேஸ்டேஜ், தங்க வேஸ்டேஜ்னு சொல்லி 1.5 கிராம் அதாவது 1.5 கிராம் போடுறாங்க. இப்போ 1 கிராமுக்கான விலை வந்து தங்கம் 5,048 இங்கே இருக்கிறது, இதே தான் இது இங்கே 1.5 கிராம் இது, அதுக்கான விலை 1.5 கிராம் தங்கத்துக்கான விலை வந்து 7,5 அதாவது 7,572. ஸோ இது வந்து 1.5 கிராம், இது வேஸ்டேஜ்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிடுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, இதுவும் அவனுக்கு ப்ராஃபிட்டு ப்ளஸ் நேரடியாக ஏற்கனவே வந்த ப்ராஃபிட், இது டோட்டலாக சேர்த்து தங்க விற்பனை செய்கிறவனுக்கு வந்து 1 பவுன் தங்க நகை விற்றா 7,564 ரூபாய் 80 காசு ப்ளஸ் 7,572 ரூபாய், மொத்தம் சேர்த்து 15,136 ரூபாய் 80 காசு இன்றைக்கி விலையில் 1 பவுன் தங்க விற்றா தங்க விற்கிறவருக்கு லாபம். ஸோ நுகர்வோர் கஸ்டமர்ஸ் ஆகிய நாம் விழிப்புணர்வு இல்லாமல் தங்கம் வாங்கும்போது எந்த அளவுக்கு காசு கஷ்டப்பட்டு சம்பாதித்த காசு தொலைச்சிட்டு வரும். இதில் விற்கிறவங்க எவ்வளோ லாபம் பார்க்குறாங்க பார்க்குறத விட நுகர்வோர் கஸ்டமர்ஸ்கிட்டேருந்து எவ்வளோ காசு வீணாக போகுதுங்கிறது தான் பாயிண்ட். இந்த ஆதகம் உங்களுக்கும் இருக்கும். அப்போது இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மக்களால் எதுவும் முடியும், அப்போ தான் தங்கத்தோட விலை குறையும். மீமோ டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.